தமிழகம் டிஃபென்ஸ் காரிடராக அறிவிக்கப்பட்டு 2000 கோடி ரூபாய்கள் முதலீடு அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்திருப்பதாக இந்த அறிக்கை சொல்கிறது. பிரதமரை திரும்பி போங்கள் என்று சொன்னாலும் கூட அந்த திட்டத்தின் வாயிலாக 2000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம். பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் பேசும்போது ஏதோ கருணை அடிப்படையில் நம்மளுக்கு நிதி ஒதுக்குற மாதிரி ஒரு தவறான கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வெள்ளை அறிக்கையில் தெளிவாக இருக்கிற குறிப்புகளை, அதாவது நிதிக்குழு கொடுத்த குறிப்புகளை நான் இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன். வளர்ச்சி மிகுந்த மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, ஏன் குஜராத் உட்பட 1 ரூபா வரி நம்ம ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஈட்டி கொடுத்தால் அதில் ஒரு சின்ன சதவிகிதம் தான் திரும்பி வருது. அது எப்படி கொடுக்குறாங்களோ, அது மானியமாக கொடுக்குறாங்களோ இல்லை வரி பங்காக கொடுக்குறாங்களோ, எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கும் பல எளிமையில் இருக்கிற மாநிலங்களுக்கும் நெட் டோனராக, வி ஆர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு த கண்ட்ரி, நம்ம பேட்ரியாட்டிக்காக இருக்கமே தவிர நம்ம பணத்தை பங்கு தான் நம்மளுக்கு திரும்பி வருதே தவிர ஏதோ கருணை அடிப்படையில் யார்கிட்டேருந்தோ ஈட்டின பணத்தை நம்மளுக்கு கொடுக்கவில்லை என்றதுக்கு வெள்ளை அறிக்கையில் 48வது பக்கத்தில் நாட்டுடைய உற்பத்தியில் தமிழ்நாடு 9.16% என்று நிதிக்குழு கூறியிருக்கு. ஆனால் நம்மளுக்கு பங்கு வர்றது வெறும் 4.07. ஆனால் உத்தரப்பிரதேசத்தை எடுத்தால் உதாரணத்துக்கு உற்பத்தியில் 9.48%, ஆனால் நிதியில் போகிற பங்கு 17.939. ஆனால் இதே கருத்தை நான் ஏற்கனவே கூறின கருத்தை திருப்பி கூறுகிறேன். மாண்புமிகு பிரதமருடைய வாதத்தை நான் பின்பற்றி திருப்பி கேட்க விரும்புகிறேன். இது யாருடைய பணம்? மக்களுடைய பணம் மாநிலங்கள்லேருந்து எடுக்கப்பட்டு மாநிலங்கத்துக்கு திருப்பி பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அதுவும் நம்ம மாதிரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 1 ரூபா போச்சுன்னா 35 பைசா 40 பைசா தான் திருப்பி வருது. இது எதுவும் கருணை அடிப்படையில் யாரும் நம்மளுக்கு நிதி வழங்க விருதில்லை என்றதை நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர், இதுல 14வது நிதிக்குழுவில் 32ல் இருந்து 42க்கு போகும்போது பாப்புலேஷன் அடிப்படையில சில மாநிலங்களுக்கு கணக்கு போட்டதால நாம பாதிக்கப்பட்டோம். நிதியமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர்களே, 32ல் இருந்து 42க்கு போனது நான் திருப்பி கூறுகிறேன். 14வது நிதிக்குழு UPA 2 ஆல் உருவாக்கப்பட்ட குழுவுடைய பரிந்துரை. உண்மை, அதை இன்றைக்கு இருக்கிற NDA அரசாங்கம் வந்த பிறகு அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அன்னை வரைக்கும் 9-10% முதல் மொத்த வருவாயில் செஸ் சர்ச்சார்ஜாக பகிர்ந்து கொடுக்கப்படாத நிதியை இன்றைக்கு 23% எடுத்ததனால் ஆக்சுவலாக பகிர்ந்து கொடுக்குற பணம் மாறவில்லை என்றது நான் இங்கே உங்கள் வாயிலாக கூற விரும்புகிறேன்.